de ver la pantalla, ¿no? Ya. கறி ஓடாமல் இருக்கணும், அப்போ அது அப்படியே பொறுமையாக கலக்கி அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இது பிரியாணி மசாலா போடுறேன். நமக்கு வேணும் அதே அழகா தூள் அடுத்தது நல்ல கலரி சொல்லு. மசாலா இப்போ நல்லா கலந்த பிறகு தண்ணி வந்து ஊற்றணும், அளவாக தட்டி ஊற்றணும். ரெண்டு கிலோ அரிசிக்கு அளவாக தண்ணி ஒரு மூணு இது ஊற்றும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட வேண்டி வரும். போயிட்டு நல்ல கலர் இருக்கு. ஒரு 100 ml வந்து தயிர் ஊத்தணும். தயிர் ஊத்தணும், தயிர் நல்லா தேடிட்டு நல்லா கலரணும். தயிர் போட்டோடனே லெமன் பீஸ் வந்து ஒரு படம் வந்து தேங்கி வரணும்.
வாசி வந்தோடனே நல்லா கொதிச்சு பாருங்க. அரிசியை வந்து 2 கிலோ அரிசி இப்போ வந்து நான் கொட்டுறேன். அரிசி போட்டு நல்லா கிளறணும். கிளறி கையில தான் தள்ளி விடுக்க. சாதம் வந்து கலரி கொடுக்கணும், அடி பிடிக்காம இருக்கும். நீ கலராம வெட்டினா அடி பிடிக்கும். பதமாயி டம் கட்டுக்கு முன்னாடி நம்ம இந்த கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டு நல்லா கலரிட்டு மூடிட்டு மேலே ட்ரம் கட்டிடணும். இதில் வேறு போட்டா சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த பிரியாணி பீஸ்லாம் வந்து உடையாமல் இருக்கிறதுக்கோசரம், இந்த சிக்கன் பீஸ்லாம் உடையாமல் இருக்கிறதுக்கோசரம் கொஞ்சம் நெய்யை கொஞ்சம் கலந்துக்கிட்டால் சுவையாக நல்லாயிருக்கும். பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.